கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக கூடி ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை படிக்கும்படியாக இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் அன்போடு வாழ்த்தி உங்கள் யாவரையும் வருக 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 என்று சொல்லி இரு கரம் கூப்பி அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபின் வாயிலாகவும் பேஸ்புக்கின் வாயிலாகவும் ஆடியோவாகவும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான குடும்பங்களையும் உங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே விசேஷ விதமாக அநேக விருந்தினர்கள் வர இருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். தேவனுடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய கூட்டத்தை ஆரம்பிக்கும் விதமாக யாவரும் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற அன்பான சகோதரி ஜெப செல்வி அவர்கள் நமக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருந்த பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, சென்று போன நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கணினி இமை போல பாதுகாத்து வந்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராக இந்த ஜூம்ல கூடியிருக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடுகிறோம். நீர் எங்களோடு கூட இரும். எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஞானத்தையும் புத்தியையும் தேவ பயத்தையும் பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கட்டளையிடுவோமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலையும் படிக்க போறதான இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எடுத்து கொடுக்க போறதான பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் அதை மனதிலே வைத்து பிறருக்கு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அநேக ஆத்மாக்களை அது கொண்டு வரத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்தி வருதான பாஸ்டர் ஜெயசெல்வன் அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஒரு நியூ ஆண்டவரே இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க, அந்த ஆப்பை நீதாமே ஆசீர்வதிங்க. அது நல்ல முறையில செயல்படத்தக்கதாகவும் ஆண்டவரே, இதன் மூலமாக இன்னும் அதிகமான பிள்ளைகள் வந்து சேரத்தக்கதாகவும் நீர் கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே, தேவனுடைய நாம் மாத்திரமே இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்துள்ளோம். ஆண்டவரே, இந்த பள்ளி ஆறு முதல் முடிவு வரை உடைய கிருபை கூடர்ந்து நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். எங்களுக்காக பாடுபட்டு மறைத்து ஒரு தன்பின் ஆண்டவரே சிவனோடு ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்துல நமக்கு ஒரு விசேஷ பாடலை நம்மத்தில் இருக்கிற அன்பான சகோதரி வாசுகி அம்மா நமக்கு ஒரு விசேஷ பாடலை பாடுவார்கள். அன்மிட் பண்ணீங்கம்மா, நீங்க பாடட்டும். ஓகே, பாடுங்கம்மா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவினீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
பலனவீன நேரங்களில் பலனே தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலனே தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா, சுகமானேன் என் குடும்ப மருத்துவரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா, சுகமானேன் என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தன்னாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தன்னாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து வாக்கு தத்தம் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு பாடல் பாடலை பாடிய அன்பான சகோதரி அம்மா வாசிகி அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாடு குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் அனைவரும் உலகளாவிய தமிழ் குடும்பங்களாக ஒன்றாக இணைந்து ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை படிக்கும்படியாக இணைந்து வந்திருக்கிறோம். உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாடு குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் மிக ஆர்வத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே விசேஷ விதமா பார்ப்போம்னு சொன்னா, இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு போகல, அதனால நாங்க வருந்துகிறோம். சீக்கிரமா இது நாளைய தினத்துல அந்த ஒரு கிரம் அது சரியாயிடும். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல நேரடியாக போகிக் கொண்டிருக்கிறது. ஒரு முயற்சி செய்தோம், அந்த முயற்சியில அந்த யூடியூப்ல போறது வந்து அந்த லிங்க்ல வந்து எரர் வருதுனால அது நாளையில இருந்து யூடியூபின் வாயிலாக அது சரியாக போகும். ஆகவே அந்த தடங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். கர்த்தர் நம்ம இன்னும் அவருடைய ஞானத்தை நம்ம கொடுத்து இந்த டெக்னாலஜியை சரியான விதத்தில் கையால ஆண்டு நமக்கு வழிநடத்துவாராக. இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே அந்த ஃபேஸ்புக்ல நாங்கள் காப்பி பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஆகவே நம் அனைவரும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு காரியங்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக, இந்த டெக்னிக்கலுக்காக, இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்காக நீ தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். உண்மையாக இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஒத்துழைப்பிற்காய் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றோம். உண்மையாக ஒரு வல்லமையான ஒரு நேரம், எல்லாரும் இந்த பாடங்களை படித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உலகளாவிய ஒருநாள் பள்ளிப்பாட குடும்பங்களுக்கு மறுபடியுமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஃபேஸ்புக் மூலமாக அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கொடுத்து வருகிற உங்கள் ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றி. ஆண்டுடைய மகத்துவமான கிருபினால் ஒரு நல்ல காலாண்டுக்குள்ள கடந்து சென்று அற்புதமான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலாண்டு முழுவதுமே இந்த கடைசி நாட்களில் எபிரேயரின் செய்தி என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் இறுதி வரைக்கும் நம்முடைய காரியங்களை தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பாடத்திலிருந்து அநேக கருத்துகளையும் கேள்விகளையும் எழுப்பி மிக ஆசீர்வாதத்தோடு கடந்து போக செய்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த 9வது பாடத்துல மிக அற்புதமான ஒரு பாடம், இயேசுவே பூரண பலி என்ற தலைப்பின் கீழாக படிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதுமே மனப்பாட வசனமாக எபிரேயர் 10:14 வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் படிக்கின்றோம். பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே பலியனாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண பலி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது நிமித்தமாக நாம் எப்படியாக
ஆண்டவருடைய ரட்சிப்பின் கீழாக கடந்து வருகிறோம் என்று சொல்லி அவருடைய தியாகத்தையும் அவருடைய பலியையும் குறித்து இந்த வாரம் முழுவதும் படித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே படிக்கும் பொழுது இயேசுவின் பூரண பலி என்ற தலைப்பின் கீழாக படித்தோம். நல்ல ஒரு மூன்று மிக முக்கியமான காரியத்தை மையப்படுத்தி படித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் படிக்கிற ஒரு காரியம் சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையும், சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையும் என்று சொல்லி இந்த நாளுக்கான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த நாள் பாடத்தை நமக்கு எடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நபர் அன்பான அம்மா திருமதி பல்மீர் கிளாடின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அன்பான அம்மாவை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேகம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்திலே இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இணைந்து நல்ல கருத்துகளையும் கேள்விகளையும் எழுப்புகிற அன்பான ஒரு அம்மா. தேவன் இவர்களை பயன்படுத்தி அநேக காரியங்களை அவர்களுடைய முடிந்த வரைக்கும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவருடைய பூர்வ நாட்களை கவனிப்போம் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மியான்மர் தேசத்திலிருந்து நல்ல ஒரு குடும்பத்தில அவர்கள் பிறந்து நல்ல ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை தமிழ் குறிப்பா பிரெஞ்சில இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அநேக காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்துல நம்முடைய தமிழ் திருச்சபை அங்க இருக்குது, அதுல அங்கத்தினராக இருந்து நல்ல ஒரு ஊழிய வாஞ்சியுடைய அன்பான அம்மா கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யக்கூடிய அம்மா அவர்கள் நம்மோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அவர்கள் மூலமாக தேவன் இன்றைக்கு பாடத்தை எடுக்கும்படியாக இந்த நாளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இணைந்திருக்கிற எல்லாருமே ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். தேவனுடைய வழிநடத்தின்படி அநேக உற்சாகமான கருத்துகளோடும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஃபேஸ்புக் மூலமாக யூடியூபின் வாயிலாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் இங்க இருக்கிற சாட் பாக்ஸ்லயோ கமெண்ட் பாக்ஸ்லயோ நீங்கள் போடும்படி அன்போடு கேட்கிறோம். மீண்டுமாக அன்பான அம்மா பல்மீர் அவர்களை நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளி பாட குடும்பங்களின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வருக வருகன்னு சொல்லி வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு நல்ல பாடத்தை எடுக்கும்படியாக நாங்கள் அனைவரும் செபத்தோடு காத்து நிற்கிறோம். அம்மா இது உங்களுடைய நேரம், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. பாஸ்டர் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு குடும்பம் வந்தவங்களும் கடவுளை ஆசீர்வதிக்கணும். கடவுளுக்கும் பாஸ்டர் ஜெயசலத்துக்கும் நான் ரொம்ப நன்றி, என்ன அழைத்தவங்க ரொம்ப நன்றி சொல்றேன். தயவு செய்து எனக்கு சில வார்த்தை வராது பிரெஞ்சில இருந்து தமிழ்ல, மன்னிச்சுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். இப்போ நம்ம வந்து முக்கியம் வந்து நம்ம வந்து சிலுவை வந்து நீங்க நேத்து பார்த்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் முக்கியம் ஆரம்பம் அது இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கா இருக்கட்டும், கடவுளை வந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, கடவுள் ஊழியத்தை செய்ய. அந்த ஊழியத்தை செய்யறதுனால கடவுளை மகிமைப்படுத்துறாரு இல்லையா. அது அப்போ அந்த சிலுவை நான் எப்படி வந்து இங்க வந்து சிலுவையும் மன்னிப்போம் ரெண்டு இதுவா சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்வேன்னா அந்த சிலுவல அறிந்த தொட்டு மறித்து உயிர் தந்த ரத்தம் சிந்தின தொட்டு தான் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைச்சதுன்னு சொல்லுவேன். புரியுதா? ஏன்னா அந்த சிலுவல் அறிந்து தான் வந்து விலை மன்னிப்பு, நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்க கொடுத்த விலை தான் சிலுவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடவுளும் இயேசு கிறிஸ்தவம் வந்து எல்லாம் கேக்குதா? நான் சொல்லுது குரல் கேக்குதா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம். சரி, அப்ப கடவுளும் இயேசு கிறிஸ்தவம் வந்து சிருஷ்டிகர் இல்லையா. அவங்க சிருஷ்டிகரை வந்து பிளானை பத்தி பேசும் போது வந்து சத்தம் வந்து அங்க இல்ல. அப்போ அந்த ரட்சிப்பு அந்த பிளேனை பத்திலாம் பேசும்போது அவன் இல்லை. அப்போ வந்து அந்த பிளேனை பண்ணும் போதே பாவம் இருக்கும்னு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்தவம் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த சிலுவை விஷயத்த வந்து நினைச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதை வந்து அப்புறம் வந்து பிசாசு வந்த போது என்ன ஒதுக்கிட்டீங்க நீங்க அதுல பேசும்போதுன்னு சொல்லிட்டு தான் நான் பொதுவா சொல்றேன். அந்த பிள்ளைங்களெல்லாம் வந்து கடவுள் படைத்த பிள்ளைங்களெல்லாம் சாவடிக்க வந்தான், அதுல இருந்து வந்தது தான் பாவம். இன்னும் நிறைய இருக்குது சொல்ல நடுவுல, ஆனா நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த பாவம் எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜோபை பத்தி சொல்லலாம். கடவுள் சொல்றாருல்ல என் பிள்ளை எப்படி இருக்குது, நான் என்ன சொல்லுவான், கொடுத்த தொட்டுத்தான்னு சொல்லிட்டு எப்படியாவது சாவடிக்க பார்ப்பான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கடவுள் என்ன சொல்லுவாரு, அவன் கஷ்டம் பொருள்லாம் தொடு, அவனை மட்டும் தொடதன்பாரு. ஏன்னா விலை கொடுத்து சிலுவையில மறித்து ரத்தத்தாலே கழுவி நம்மள வாங்கினார் கடவுள் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்து அனுப்பி இயேசு கிறிஸ்து இத்தினிக்கும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்வாரு,
அழுவார், ரத்தம் சிந்துவார், கண்ணீர் கண்ணீர் ரத்த கண்ணீர் விடுவாரு. கடவுளை இந்த கப்பை நான் குடிக்காத, தமிழசிரா சொல்லல மன்னிச்சிடுங்க, இந்த ரத்த கப்பை நான் குடிக்காத, இதோட என்னோட எட்ட போறதுக்கு முடிஞ்சா ஆனாலும் உன்னோட சித்தம் மட்டும் நிறைவேறணும்னு வரு இல்லையா. அப்போ ஏன்னாக்கா அவர் கடவுள் சித்தத்தை செய்யத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்ப வந்து இங்க என்ன செய்யறாருன்னா, கடவுள் நம்மளெல்லாம் நம்ம தகுதி இல்லாத பாவி, இந்த சிலுவல மறித்து உயிர் தேர்ந்ததுக்கு நம்மளாம் தகுதி இல்லாத பாவி, இந்த தகுதி இல்லாத பாவிங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் என்ன செய்யறாரு, இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, ஏன்னா பாவத்துக்கு தண்டனை மரணம். அப்போ அதனால அவர் என்ன செய்யறாரு, கடவுள் அந்த பாவத்தை வந்து அவர் மேல ஏத்துக்கிறாரு, ஏத்துக்குன்னு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவல அறிந்து மறித்து போறதுனால வந்து சிலுவலை ஏத்துக்கின்னு அதுல இருந்து வந்து அதனாலதான் நம்மளுக்கு மன்னிப்புன்னு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வரலன்னா, அவர் அந்த அவர் வந்து சிலுவலை மறிக்கலன்னா, விலை கொடுத்து வாங்கலன்னா அவர் ரத்தத்தால, நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க, சத்தம் கையில இருந்திருப்போம், இன்னும் ஆயிருப்போம், நம்ம ரெண்டு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து வரலன்னா, இயேசு கிறிஸ்து மறிக்கலன்னா, சிலுவை இல்ல, இதெல்லாம் இல்ல, நம்ம என்ன ஆயிருப்போம், இன்னும் நினைச்சு பாருங்க. அப்புறம் வந்து இயேசு அதுக்குதான், அதுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்ன பழைய ஏற்பாடுல எல்லாம் வந்து மிருகத்தை வந்து பலி கொடுப்பாங்க. அந்த பலி வந்து இயேசு கிறிஸ்து பின்னால புது ஏற்பாடுல மறிக்க போறாருன்னு உதாரணமா எவ்வளவு இருக்குது. இப்ப எத்தியான இறந்தாரு, அப்புறம் அந்த சிலுவத்துல பாம்பை வைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது இல்லையா. சொன்னாக்கா வந்து பத்தாது, இப்போ லேவியராகம் 16:15-22 நீங்க எடுத்தீங்கனாக்கா இன்னத்தை பத்தி சொல்லுது. அந்த எப்படி வந்து ஆலயத்துல வந்து மிருகத்தை வந்து பலி கொடுப்பாங்க, பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்துவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், நான் வந்து முழுசா சொல்லல, நேரம் பத்தாது. அப்புறம் வந்து பாடம் எப்படி தோக்குதுன்னா, எப்ரல் 9:22-28 வரைக்கும் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்தோட ஊழியம் ஆலயத்துல எப்படி நடக்கும், பரலோகத்துல இருக்கிற ஆலயத்துக்குதான் வந்து முக்கியம் பாப்பா மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மகா ஆசாரியர் இல்லையா. அப்போ வந்து அவர் என்ன செய்யறாரு, சட்ட பிரகாரம் எல்லாத்தையும் வந்து ரத்தத்தாலத்தான் கழுவப்படணும் இல்லையா, அந்த ரத்தம் சிந்துலன்னா மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ வந்து ஆலயத்து பல்லோகத்துல இருக்கிற ஆலயம் வந்து சுத்திகரிக்குதுன்னா எப்படி, பலினாலன்னு சொல்றாங்க. பல்லோகத்துல இருக்கிற ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து பலின்னு பலியாவுறாரு, பூமியில இருக்கிற ஆலயத்துக்கு வந்து மிருகங்கன்னு சொல் கூட சொல்லலாம். அப்ப தெரியல நான் தப்பா சொல்றேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆலயத்துல பல்லோகத்துல இருக்கிற ஆலயத்துல ஒரு தடவை தான் வந்தாரு. ஏன்னா ஒரு தடவை வந்தார், பல தடவை வரணும்னா பல தடவை அவர் சிலுவில் அறியப்படணும் இல்லையா. அதைத்தான் சொல்றாங்க, நம்மளுக்கோசரம் ஒரே ஒரு தடவை வந்தாரு, பாவத்தை அழிச்சிட்டு இப்ப நம்மளுக்கு பரிந்து பேச கடவுள்கிட்ட இல்லையா. அவர் பரிந்து பேசினத்தோடு தான் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்குது நம்மளுக்குன்னு வந்து கூட நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா வந்து அப்பப்போ கடவுள்கிட்ட நம்மளுக்கோசரம் வந்து அவரை ஏத்துக்கின பிள்ளைங்கள, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்கள, அவர் செஞ்சதை உணரணும் நம்ம இல்லையா. ஏன்னா ஒரு புஸ்தத்துல நான் படிச்சேன், பைபிளியா எந்த புஸ்தத்துலன்னு தெரியல, நான் பட்ட பாவம் சிலுவை இல்ல யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு இயேசு கிறிஸ்து நினைச்சு அழுகுறாராம். அப்போ வந்து அவரோட பிள்ளைங்களுக்கு வந்து அவர் வந்து பரிந்து பேசுறாரு வழியா. அப்புறம் என்ன செய்யறாங்கனாக்கா, அவர் ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்புக்கு யார் யார் ஜனங்க ரட்சிப்புக்கு காத்துன்னுக்குறாங்களோ, கடவுளுக்கு ரட்சிப்பு கொடுப்பாருன்னு சொல் காத்துன்னுக்குறவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்தவத்தோட வந்து வராருன்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்போ வந்து மன்னிப்புனா என்ன, மன்னிப்புனா மத்தவங்க இத வந்து பாவத்தை நம்ம ஏத்துக்கிறோம்னு சொல்ற அர்த்தம். ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க மன்னிக்கல, இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்க மன்னிக்கலன்னா கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டாரு. ஒரு பணக்கார ஒரு ஏழைய வந்து நான் மன்னிச்சிட்டேன், நீ ஒன்னும் கடமெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்வாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன செய்வாரு, இன்னொரு ஏழைய போய் நெஞ்சு பிடிச்சி அழுத்தி என் பணத்தை கூடுதலான ஜெயில போட்டுருவேன்வாரு. அப்போ அந்த பாவத்தை வந்து அவர் இப்போ தாங்கல, ஏன்னா அந்த நேரத்துல அன்பு பாசம் இல்ல. ஆனா இங்க கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அன்பு பாசம் இருந்தது. அந்த அன்பு பாசம் எது வரைக்கும் போச்சு, சிலுவையில முத கடவுள் அந்த பாவத்தை அவரு மேல ஏத்துக்கிறதுக்கு பொறுப்பா, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து அதுல இருந்து வந்தது தான் லிங்க், இயேசு கிறிஸ்து சிலுவல இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஆலய பல்லோட்டுல இருக்கிற ஆலயம் வந்து சுத்திகரிக்கப்படுது
இல்லையா, பழைய ஏற்பாட்டுல வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நான் ஆலயம் வந்து எதுக்கு உதாரணமா இருக்குதுனாக்கா, ஒன்னு சாமுவேல் 4:4 வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடன்பட்டி பொட்டிய வந்து சீலோ என்று ஒரு ஊர்ல இருந்து வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த 2 Samuel 6:2 வந்து தாவீது வந்து கூட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த கடவுள் வந்து இங்க வந்து அவரோட கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ அவர் அந்த பாவத்தை ஏத்துக்கும் போது அவர் தான் நியாயம் நீதியை வந்து நடத்துறாருன்னு இங்க வந்து சொல்றாங்க இல்லையா. அவரோட சிங்காசனத்துக்கு வந்து ஆரம்பம் என்னன்னா நியாயம் நீதி. அவரை சுத்தி மேகமும் சுத்தி அவரை சுத்தி இருக்குது. அப்போ அதுலதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கடவுளுக்கு கொடுக்க, அவங்க ஜனங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு கடவுள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் நீதி நியாயமா நடக்கணும், வந்து பாவம் வந்து பாவம் பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிக்கணும், அப்ப வந்து நியாயமா இருக்கிறவங்கள வந்து வந்து ஏத்துக்கணும், அப்புறம் வந்து பாவம் பண்ணவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கடவுள் வந்து நம்மளெல்லாம் மன்னிக்கும் போது வந்து என்ன செய்யறாங்கனாக்கா, அவரு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. பண்ணும் போது என்ன நடக்குது, என்ன நடக்குதுனாக்கா, அந்த ஆலயம் வந்து எதுக்கு உதாரணம் நம்ம சொன்னோம், கடவுளோட குணாதிசயம் காட்டுது இல்லையா, அவரோட அன்பு பாசம் கிருபைக்கு வந்து ஆதாரமா இருக்குது. அப்போ அத வந்து அப்போ ஆனா இந்த பாவத்தினால அவர் கவர்மெண்ட் வந்து பியூரிஃபிகேஷனா இல்ல வந்து தீட்டம் பட்டுருச்சின்னு சொல்றாங்க, அது கூட சொல்றாங்க. அதுக்கான என்ன செய்யறாங்கன்னா, யாத்ராகத்துல வந்து யாத்ராகம் 34:7 வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, கடவுள் இங்க வந்து 1000 ஜெனரேஷனுக்கு வந்து அவர் அன்பை வந்து ஜனங்களுக்கோசம் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு நேசிக்கிறாரு ஜனங்களை. அதே வந்து நீங்க என்ன ஆகும் 14:17-19 கூட வந்து அதே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த 1000 ஜெனரேஷன் வழியா வந்து வாரிசு 1000 கடவுள் வந்து ஜனங்களை நேசிக்கிற தொட்டு அவர் வந்து மன்னிக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா. யார் யார் வந்து வணங்காத கழுத்தா இருந்தோம் மன்னிக்கிறாரு இல்லையா. இப்போ இந்த பர்த்தேமின் ஒரு கண்ணு தெரியாதவருக்கு வந்து கண்ணு குணப்படுத்தும் போது ஜனங்க என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு பாவி நீயும் ஒரு பாவி. அப்ப அவர் சொல்லுவார் பர்த்தேமின், கண்ணு தெரியாதவர் பார்வை இல்லாதவர் சொல்லுவாரு, அவர் பாவியோ இல்லையோ அவர் பாவிய நேசிக்கிறாரு, அதனாலதான் என்ன குணப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. கடவுள் அன்பு எவ்வளவு இருந்தாக்கா, இப்ப பாருங்க லூக்கா 8:43 12 ஒரு அம்மா வந்து ரத்தத்தினால வந்து பலி ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சவங்கள இயேசு கிறிஸ்து வந்து குணப்படுத்துறாரு. ஏன் வந்து அந்த நேரத்துல அவர் கேள்வி கேட்டாரு, அந்த கடவுள் அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து மேல இருக்குது, அதனாலதான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல வந்து குணப்படுத்தினாரு. ஏன்னாக்கா ஏன் கேட்டாரு கேள்வி, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா அந்த நேரத்துல அவர் ஏன் கேட்டான்னா, சீஷர் மட்டும் இல்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் அந்த பொண்ணுக்கும் தெரியணும், அவனை தொட்ட இயேசு கிறிஸ்து வஸ்திரங்க அவங்க குணப்படுத்தல, இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினாரு. அதே போல வந்து அந்த பெட்சாயின் ஒரு ஊர்ல அந்த தண்ணியில இறங்கினாத்தான் அந்த தூதரை வந்து தண்ணி ஆட்டும் போது இறங்கினா யார் இறங்கினாலும் உடனே நல்லாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, வா நான் உன்னை தண்ணியில இறங்க செய்யறேன்னு சொல்லல, ஏஞ்சி போன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த புள்ள அந்த நோவா இருக்கிற மனுஷன் வந்து உணரணும், இயேசு கிறிஸ்துனாலதான் நான் வந்து குணமா ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்ப வந்து எப்படி வந்து கடவுளோட அன்பு இயேசு கிறிஸ்து மேல இருந்து இயேசு கிறிஸ்து வழியா கடவுள வந்து குணாதிசயம் எல்லாம் வந்து தெரியுது. இதுல நம்மளுக்கு தெரியுது 1000 வாரிசா கடவுள் வந்து நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து மன்னிப்புன்னு வராங்கன்னா முதல் அந்த சிலுவத்துல வந்து சிலுவத்தை பார்க்கணும். நம்மளுக்கோசரம் ஒரு தாய் தகப்பன் கூட சிலுவல அறைய மாட்டாங்க நம்மளுக்கோசரம் இல்லையா. பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு வா கொடுத்த தெய்வம் இல்லையா. சில பேர் வந்து அதை பார்த்தோம் அந்த இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்துல தொங்கியும் எப்படி மனங்க, நான் ஒரு கேள்வி தான் கேக்குறேன் இந்த பாடத்துல, எப்படி அந்த இயேசு கிறிஸ்த
அவர் கீழ்படையாத, அவர் ஒரு பிசாசு, அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல எப்படி மனசு வருதுன்னு தெரியல. அதோட பெரிய பாவம் இல்லை, ஆனாலும் கடவுள் மன்னிக்கிறாரு. அப்போ வந்து இங்க யாரு மன்னிப்புன்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, பலி, மிருக பலி இல்லையா, அப்புறம் வந்து அவங்க பாவத்தை அறிக்கப்படணும், அறிக்கை செய்யணும், அவங்க பாவத்தை அறிக்கை செய்யணும், அப்புறம் அந்த மிருகத்தை பத்தி சொன்னோம், இதை எடுத்துட்டு வந்து சாவடிக்கணும், அந்த ரத்தத்தை வந்து திருவு மேல வந்து பலி தெளிக்கணும் இல்லையா. அப்புறம் வந்து என்ன சொல்வாங்க, எங்கனாக்கா ஆலயத்துல, பரிசுத்த ஆலயத்துல வந்து அந்த இருக்கிற திரவுல வந்து அந்த ரத்தத்தை வந்து தெளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து உதாரணமா வந்து அந்த ஆலயத்துல வந்து அந்த பாவம் வந்து வைக்கிறாங்க, மனுஷங்கிட்ட இருந்து அந்த பாவம் அங்க வந்து ஆலயத்துக்கு போகுது. அப்போ என்ன செய்யறாங்கனாக்கா, அந்த இடத்துல கடவுள் அந்த ஆலயத்துல வர பாவத்தை அவர் மேல வந்து பொறுப்படுத்துக்கிறாரு அப்படின்னு இங்க வந்து சொல் நம்ம பாக்குறோம். ஆதி காலத்துல இஸ்ரேலுங்க வந்து அவங்க என்ன பழக்கம் எப்படின்னாக்கா, ஆலயம் வந்து சுத்திகரிக்கப்படும், அவங்க வந்து அவங்க பாவ நாள், ஒரு நாள்ல வந்து அவங்க பாவம் பண்றது வந்து ஒரு நாள் ஸ்பெஷலா இருக்குதுல்ல, அது எனக்கு சரியா சொல்லத்தில தமிழ்ல கோச்சுக்காதீங்க. அப்போ வந்து அந்த அந்த பாவ அரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ரெண்டு விதமா செய்வாங்க. எப்படின்னா வருஷம் பூராவும், வருஷம் முடிய போதும், அதுக்கு வந்து அர்த்தம் ஒண்ணு இருக்குது. எப்படின்னாக்கா யார் யாரு பாவிங்க மனம் திருந்து வராங்களோ அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம உங்க பார்த்த மாதிரி ஆலயத்துக்கு வந்து மருகத்தை எடுத்துட்டு வராங்க பலி கொடுக்க இல்லையா. அப்புறம் வந்து அந்த பலி வந்து என்ன செய்யுதுனாக்கா, அப்ப ஆலயத்தை வந்து சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க. அப்புறம் அப்ப வந்து அந்த பாவம் வந்து அவன் அந்த பாவி மேல இருந்து ஆலயத்துக்கு சுத்திகரிக்கும் போது ஆலயத்து மேல வருது அப்படின்னு திருப்பி நம்ம பார்த்த மாதிரி வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து கடிச்சீடு, வருஷம் கடிச்சியில ரெண்டாவது தடவை வந்து வருஷம் கடிச்சியில எப்படின்னாக்கா, அந்த பாவத்துக்கு அரிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குதுல, அந்த நாள் வந்து பாவத்தை அரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நியாய நீதி தீர்ப்பம் வந்து அந்த நாள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து கடவுள் என்ன செய்யறாருனாக்கா, ஆலயத்தை வந்து சுத்திகரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து அவர் வந்து அந்த பாவத்தை அவர் ஏத்துனிருந்தாரோ அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருந்து வந்து போகுது. எப்படி போகுதுனாக்கா, அந்த பாவம் வந்து ஆலயத்துல இருந்து அந்த ஆட்டுக்கடா மேல வந்து வைக்கிறாங்க. அந்த ஆட்டுக்கடா யாருன்னா எதிரியை வந்து குறிக்குது. அப்போ அந்த ஆட்டுக்கடாலாம் உங்களுக்கு தெரியும், லேவராகம் 16:15-22 வந்து அதை பத்தி உங்களுக்கு வந்து எப்படி சொல்றாங்கனாக்கா, ஆசாரியார் வந்து ஆலயத்துல எப்படி செய்வார், மிருகத்தை வந்து கழுத்தறுத்து ரத்தம் எல்லாம் வந்து சிந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நான் வந்து அதை பத்தி ரொம்ப எதுனல. அப்போ வந்து அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, அந்த நேரத்துல வந்து கடவுள் வந்து அந்த பாவத்தை வந்து ஜனங்க பாவத்தை அவர் மேல பொறுப்பா எடுத்துக்கினாரு அப்படின்னு இங்க சொல்றாங்க திருப்பி. அப்புறம் வந்து இருங்க வரேன், நான் தப்பா சொல்றோம் சாரி. இப்போ இந்த மாதிரி ரெண்டு தடவை செஞ்சாங்கல்ல, வருஷம் பூராவும் கடிச்சி வருஷம் கடிச்சிலையும் செய்யறாங்கல்ல, அது வந்து அந்த ஆலயத்துல புனித ஆலயத்துல என்ன எப்படி எதுக்கு உதாரணமா இருக்குதுனாக்கா, அந்த பல்லோகத்துல இருக்கிற ஆலயம் இருக்குதுல அதுக்கு வந்து உதாரணமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ரெண்டு தடவை இந்த மாதிரி சேர்த்து வந்து பல்லோகத்துல இருக்கிற ஆலயத்திலும் செய்வாங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. அது என்ன செய்யுதுன்னா, கடவுளுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம சொன்ன மாதிரி அவரோட குணாதிசய வந்து காட்டுது, அவரோட கிருபை அன்பு பாசத்தை, அவர் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் வந்து காட்டுது, பார்க்க முடியுதுன்னு நம்ம வந்துட்டு இங்க வந்து வந்து சொல்றாங்க. அதே போல வந்து யார் யார் பாவத்தை அரிக்கிறாங்களோ அந்த வருஷம் பூரா, இப்ப நம்ம ரெண்டு தடவை நடக்குது விதமா நடக்குது நம்ம பார்த்தோம்ல, அவங்க என்ன செய்யறாங்க, கடவுள்கிட்ட வந்து நியாயம் நீதியா இருக்கிறாங்க, அவர் கற்பனை கீழ்படுகிறாங்க. ஐயா அப்போ வந்து எப்படின்னாக்கா, அவர் அந்த ஆள் அந்த ஓய்வு நாளுக்கு வந்து அவங்க வந்து கை கொள்றாங்க, அது கை கொள்றாங்க, அப்படி அதுக்கு தகுந்த போல பயந்துகின்னு அது மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பாவ நாள் இருக்குதுல்ல லேவிய ராகம் 16:29-31 வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனச வந்து உடைத்து
திருந்தி மனமாறி வந்து வராங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறியறாங்க அந்த நேரத்துல. அப்புறம் வந்து ஆனா யார் யாருக்கு வந்து கடவுள்கிட்ட நியாயம் நீதியோ இல்லையோ பாவத்தை அறிக்கையிலையோ வணங்காத கழுத்தா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்க மறித்து போவாங்க அப்படின்னு சொல்ற வந்து லேவியராகம் 23:27 வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா 27-32 வரைக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா யாரு வந்து அந்த ஓய்வு நாள் அந்த நாள் வந்து ஓய்வு நாள் கை கொள்ளியோ இல்ல அந்த பாவத்தை அறிக்கையிலையோ கடவுளுக்கு கீழ்பட்டிலையோ அவங்களெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு வந்து சொல்றாங்க. வந்து அதே போல வந்து யாத்ராகத்துல வந்து ஓய்வு நாள் என்னன்னா நீங்க செஞ்சீங்கனாக்கா அதுக்கு என்ன தண்டனை அப்படி இப்படின்லாம் வந்து சொல்றாங்க. நான் முடிச்சிட்டேன். ஆமென். பாஸ்டர் பாடத்தை முடிச்சிட்டேன். ஒரே ஒரு செகண்ட்மா. ரொம்ப நன்றிமா. ஆசிரியப்பா என்னால அந்த ஒரு கம்ப்யூட்டர்னால ஆன் பண்ண முடியல. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல பாடத்தை நாம் அனைவரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயபாலன் ஐயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. சின்ன ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. மைக் எடுத்து விடுங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ வழிகளை கோணல் ஆளுவைகளை செவ்வாய்ப்படுத்துவேன் சொன்ன தேவனே, இந்த நேரத்துல உங்களுக்கு தடை என்பது உண்டு என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். அப்பா, உமது விலையேற்பட ரத்தத்தினால் நீர் முற்றிலுமாக கழுவி சுத்திகரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே இறங்க வேண்டும் என்று கெஞ்சு மன்றார்கள் சுவாமி. உமது கண்களிலே தயவு கடிக்க பண்ண கிருபு செய்யும் ஆண்டவரே. பிசாசின் கட்டுகள் அகற்றும் அகற்றும். வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, நீதியின் தேவனே, இந்த நேரத்துல உம்முடைய கரம் இங்க இருக்கட்டும் அப்பா. அசைவாடு வேண்டும். ஆவியின் வல்லமை அசைவாடி எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதாக நீர் விடுதலை தர வேண்டும் என்று கேட்க, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. இன்றைக்கு விசேஷ விதமாக இந்த பாடத்துல படித்த சிலுவையும் பாவமன்னிப்பின் விலையும் என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் படித்திருக்கின்றோம். இந்த பாடத்தை நமக்கு எடுத்து கொடுத்த அன்பா நம்ம பல்மீர் அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளி பாட குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. யூடியூபின் வாயிலாக இன்னைக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஃபேஸ்புக் மூலமாக ஆரம்பத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது. யூடியூப்ல கொஞ்சம் லேட்டா தான் அந்த ஒரு பிரச்சனை சரி செய்தோம். ஆகவே அந்த தடங்களுக்கு மன்னித்துங்க. இதோட முழு வீடியோவை நான் சீக்கிரமாய் நம்முடைய யூடியூப்ல நான் மறுபடியும் நான் போட இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த வீடியோவை மறுபடியும் நான் போடுறேன். ஆகவே யூடியூப்ல அநேகர் பாதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாளையில இருந்து எந்த பிரச்சனை வராது. ஆகவே அந்த பிரச்சனை சரி செய்துவிட்டது. ஆகவே அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே கேட்கப்பட்ட அந்த கேள்வி இருக்கிறது, இந்த நாளுக்கான கேள்வியை ஆகவே அந்த கேள்வியை நான் திரையில போடுகிறேன். என்னோட கூட திரையை பார்க்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த திரையில பாருங்க. இன்றைக்கு இன்றைக்கு வியாழக்கிழமை பாடத்துல நான் புதன்கிழமை பாடம் இங்க பாருங்க. இயேசுவையும் சிலுவையும் என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்திருக்கிறோம். நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு. ஓகே, இந்த பாடத்துல நம்ம இருக்கிற இந்த ஒரு பாடத்துல கேள்வியை பாருங்க. உங்களுடைய பாவங்களுக்கு நியாயப்படி தண்டனை கொடுத்தால் உங்கள் நிலை என்னவாகும்? கிறிஸ்து உங்களுக்காக எவ்வளவு மேலான நன்மையை செய்திருக்கிறார்?
உங்களுடைய பாவங்களுக்கு நியாயப்படி தண்டனை கொடுத்தால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும்? கிறிஸ்து உங்களுக்காக எவ்வளவு மேலான நன்மையை செய்திருக்கிறார்? இதான் இந்த நாளுக்கான கேள்வி. இந்த நாளுக்கான கேள்வியை நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே இதுல கூடியிருக்கிற எல்லாருமே இந்த ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஒரு சில நிமிடங்கள் இந்த பாடத்தை குறித்து உங்களுடைய கருத்துகளையும் கேள்விக்கான விடையையும் நீங்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னால் அநேகருக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகவே முதலாவதாக நம்ம ஐயா லாத்தூர் ஐயா வந்து வரீங்க, சொல்லுங்க ஐயா. இமானுவேல் ஐயா நீங்க பேய் வைத்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. அது தொடர்ந்து நம்ம பாடத்தை படிப்போம். வரல, அம்மா தான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் தோத்துறோம். அதாவது நான் பாடத்தை பத்தி பேசல, நான் பல்மீர பத்தி சொல்றேன். வியட்நாம்ல பிறந்து தமிழே படிக்காம தமிழை கேட்டு பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி, தப்பா இருந்தாலும் சிலது தப்பா இருந்தாலும் இவ்வளவு தைரியமா வந்து அவங்க பாடம் எடுத்து சபைகளுக்கு 10 பேர் மத்தியில வந்து இவ்வளவு தைரியமா வேலை பாடம் எடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். பிரபோ மதம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை பெறுவதாக. உண்மையாகவே நம்முடைய உலகளாவிய உணல் பள்ளி பாடம் இதில் இணைகிற எல்லாருமே தைரியமாக இணைந்து வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய சாட்சிகளை கேட்டோம், கடந்த நாட்கள் நிறைய சாட்சி கேட்டோம். நம்முடைய இந்த ஜூம் ஆரம்பிக்க முன்பதாக திருச்சபையில பாடங்களை எடுக்காதவர்கள் இங்கே வந்து பாடத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய ஒரு சாட்சியினை கேட்கிறோம். இது தேவனால் ஆயிற்று. ஆகவே ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இதில் நீங்களும் எல்லாருமே பாடத்தை எடுக்க வேண்டும், திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது எல்லாருமே ஒருமுனப்பட்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் இதை பாடங்களை எடுக்க வேண்டும் என்றால் தயவை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது நம்ம தில ஞானசீகம் நேம சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல்வீர் அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா பாட எடுத்தாங்க. அவங்க முதல் சொன்ன வார்த்தை ரட்சிப்புக்கு சிலுவைதான் நமக்கு வழிகாட்டின், சிலுவையை பத்தி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசத்துல இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு நாங்க அடிக்கடி நம்ம ஜபத்துல பேசியிருக்க, ரொம்ப தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனபாரத்தோடு ஆண்டவருடைய வழிகளில் வரணும், சபைக்குள்ள வரணும், சத்தியத்துக்குள்ள வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு சகோதரி. அவர்கள் பாடம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். ரட்சிப்புக்கு சிலுவைதான் நமக்கு வழிகாட்டுகிறது என்ற அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதற்கு விலை. அருமையா இயேசுன் ரத்தம் தான் அதற்கு விலை என்று நல்ல அருமையா பாடம் நடத்தினாங்க. சகோதரிக்கு நன்றி. இது இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அங்க ஏற்கனவே பாவம் சாத்தானால உண்டாகி அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை வைத்துதான் அதையும் சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா ஆசரிப்பு கூடத்துல நிறைய பலிகளை செலுத்தி செலுத்தி ரத்தத்தை தெளித்து தெளித்து அந்த இடம் எப்படி இருக்கும் நம்ம நினைச்சு பாருங்க. அவ்வளவு நாற்றமும் அவ்வளவு அசிங்கமும் அவ்வளவு ரத்த கரைகளும் படிந்து அந்த இடத்த சுத்திகரிக்கணும்னா ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பு நாள். அது இயேசு கிறிஸ்து இறந்த நாள். அவருடைய தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது அந்த திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிந்தது இல்லையா, அந்த கிழிந்த போதுதான் அவருடைய எல்லாரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள், எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாருங்கிற, எல்லாரும் கிறிஸ்துக்கள் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விலைய ஆண்டவர் சிலுவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை ரட்சித்தார் என்பதற்கு இந்த பாடத்தினுடைய ஒரு கருத்து. அதனால இந்த பாடத்தை நடத்தின சகோதரிக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கருத்தை நீ பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்து பாடத்தில் சம்மந்தமா உள்ள வந்துருவோம் நம்ம. அடுத்ததாக பல்மீரம் அதை சொல்ல வராங்க, அடுத்து ஜெயபாலன் ஐயா, அடுத்து கோட்டி அம்மா. என்ன சொல்ல வரேன்னா, வேதாங்கத்துல நான் மறந்துட்டேன் எங்க போட்டுக்குதுன்னு. நீங்க சேர்த்த இஷ்டத்துக்கு செய்யுங்க, ஆனா ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்களே. நம்ம பண்றதுலாம் புஸ்தத்துல எழுதி வச்சிருக்குதுல, இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது இது நம்மளுக்கு வரத்தானம் போகுது எப்படியும். நன்றி பாஸ்டர். சரிங்கம்மா, ஓகே. ஜெயபாலன் ஐயா உங்க அன்மீட் பண்ணிக்கீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி கனமாகி உண்டாவதாக. அம்மா சிஸ்டர் அருமையா பாட எடுத்து சொன்னாங்க. அந்நிய லாங்குவேஜில் இருந்தாலும் ஆவியின் வழிநடத்தல் இருந்தபடியால் அவங்க அருமையா எடுத்து நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே பார்க்கும்போது சிலுவையும் பாவ மன்னிப்பும் விலை என்ன என்றால், இயேசு வேற எதுவும் கொடுத்து நம்ம வாங்க முடியாது,
அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதை இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். பாவம் மன்னிப்பு அவர் மூலமா தான் உண்டானது. அவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால அவருடைய மீட்பு இல்லாமல் வேறொன்றும் நமக்கு மீட்பு இல்லை. யாராலும் நம்மை மீட்க முடியாது. கிறிஸ்து பரிசுத்தர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரினால், அவருடைய இரத்தத்தினால் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் அவர் சேர்த்து கொள்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். அவர் நமக்காக தன்னையே தியாகம் பண்ணி விலை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து நாம் மறிக்க வரும் போகும்போது அவர் நம்மை மீட்டு அவர் நமக்காக மறித்து இரத்தத்தை சிந்தினார். அதனாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்ரய்யா. அம்மே ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக கோட்டியம்மா சொல்லுங்க. கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் நல்லா பாடி எடுத்தாங்க. இன்னும் கத்தரணும் மேம்பர் அவங்களை ஆசிரிட்டோம். சரீர சுக பலம் இருந்தாலும் நல்லா உற்சாகப்படுத்திருந்ததுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானதான் அவங்களுக்கு துணை இந்த காத்தாரு நன்றி. இன்னும் மேம்பர் அவங்களை ஆசிரிக்கிட்டோம். இந்த கேட்ட கொஸ்டினுக்காக செய்திருக்கிறேன். உங்களுடைய பாவங்களுக்காக நியாயப்படி தண்டனை கொடுத்தால் உங்கள் நிலை என்ன என்னவாகும்? ஆமா, எங்க நாங்க என்னுடைய பாவ தண்டனை கொடுத்தால் நாங்க நரகத்துக்கு தான் போவோம், அழிஞ்சு போயிடுவோம். அந்த ஆத்மாவே நரகத்துல அழிஞ்சு போயிடும். நான் இருக்கும்போது கத்தர் கிறிஸ்து உங்களுக்காக எவ்வளவு மேலான நன்மை செய்திருக்கிற. ஆமா, கிறிஸ்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்துக்கிறாரு. என் பாவம், என் சாபம், நோய், அக்கிரமங்களாம் கல்வாசியில பாடுபட்டு என்னை ரட்சித்தாரு. உலகத்துல முன் பிள்ளையா என்னை தெரிஞ்சு கொண்டதுக்காக கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர் வழியில் நடக்கணும், ஜீவன் நிலவில் நடக்கணும். அவர் வருகை வரைக்கும் அவருக்காக ஜீவிக்கணும், உழைக்கணும், ஊழியம் செய்யணும். அதுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்ததாக ரவி அண்ணா, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இது ரவி அண்ணா இல்ல, நான் எஸ்தர் பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம பார்த்தோம்னா கரெக்ட் தான், இவங்க எல்லாம் சொன்ன பதில் கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் ரட்சிப்பின் திட்டம் வந்து சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே கடவுள் வந்து அமைச்சார் இல்லைங்களா. அப்ப வந்து அவருக்கு மனுஷன் வந்து கண்டிப்பா பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் ரட்சிப்பின் திட்டம் வந்து சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே, பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் வாஸ் தேர் பிஃபோர் கிரியேஷன். அப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும் பாவத்தின் பலன் மரணம். அப்போ சாத்தான் கண்டிப்பா நம்மெல்லாம் பாவம் பண்றப்போ கண்டிப்பா சுட்டி காட்டுவான், நீ சொன்னியே பாவத்தின் பலன் மரணம், அப்போ அந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் பண்றாங்களே என்ன செய்யற அப்படின்றத. அதுக்கு கடவுள் நமக்காக வந்து மரிச்சாரு. அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கடவுள் செய்த ஒரு பெரிய கிருபை இல்லைங்களா அது நமக்கு. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? உங்களுடைய கைகளை நீங்க உயர்த்தினா உங்களுக்கான நேரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு பாடம், விலை சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையையும் என்று சொல்லி நம்ம அற்புதமாக இந்த பாடத்தை நாம் படித்திருக்கின்றோம். இந்த பாடத்திலிருந்து வேற ஏதாவது கருத்துகள், கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே ஐயா, ஆண்டோனி அஜோகியோஸ் ஐயா பிரான்ஸ் இருந்து வரீங்க, சொல்லுங்க ஐயா உங்களுடைய கருத்து சொல்லுங்க. மைக் எடுத்து விட்டுருங்க ஐயா. தேங்க்ஸ் பிரதர். பாடத்தை எடுத்த குலோதீன் மிகவும் சிறப்பாக கொண்டு போனார். அவர் சொன்ன சில காரியம் ரொம்ப அருமையான இருந்தது. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ற சொன்ன என்ன சொல்கிறாருன்னா, பாவ நிவாரண நாளை பற்றி சொன்னார்கள். ஏனென்றால் இந்த பாவ நிவாரண நாளுக்கும் சிலுவைக்கும் மகாபெரிய சம்பந்தம் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட், நல்ல அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. இந்த பாவ நிவாரண நாளுக்கும் இப்பொழுது நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையான நியாய விசாரணை நாளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த பாவ நிவாரண நாளிலே தேவ மக்கள் யாரும் எல்லாரும் அந்த தேவாலயத்துக்கு முன்பாக முழங்காலிலே இருந்து ஜெபம் பண்ணார்கள். அந்த ஆசாரியன் வரும் வரை அவர்கள் எல்லாவற்றையும், எல்லா நகைகளையும், எல்லா விதமான ஆபரணங்களையும் கட்டி போட்டுவிட்டு தங்களை தாழ்த்தி முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்னா இந்த பாவ நிவாரண நாளில் இந்த மன்னிப்பு, பாவத்துக்கு மன்னிப்பு எதிர்பார்த்து இருந்தார்கள். அந்த பாவ நிவாரண நாளில் ஒரு முக்கியமான நாள்.
ஏனென்றால் இஸ்ரவேலின் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பிரதான ஆசிரியன் இறந்து போவான். அதே இடத்தில் அவன் திரும்ப வெளியே வர முடியாது. எனவே இந்த ஒரு நாள் மிகவும் முக்கியமான நாள். இந்த கருத்தை நாம் நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் இந்த நியாய விசாரணை காலத்தில் வைப்போமானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் நம்முடைய பாவங்களுக்காக பாவம் மன்னிக்கப்பட்டது, அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெறுவதற்கு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் சிலுவைக்கு நாம் செய்யக்கூடிய மகாபெரிய ஒரு என்ன சொல்வது, மகாபெரிய நன்றி கடன். நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவர் இப்படியாக நமக்கு செய்தார். எனவே நாம் பாவத்தை ஒழித்து விட்டு நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் சார் நான் சொல்ல வந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வேற யாருடைய கருத்துகள், நல்ல ஒரு பாடத்தை படித்திருக்கிறோம். நம்மத்திலே அநேகர் யூடியூபின் வாயிலாக பார்க்கிறீங்க, இன்னொரு முறை சொல்லிடுறேன். யூடியூபின் வாயிலாக இன்னைக்கு பார்க்கிறவங்க பாதியிலிருந்து வந்திருக்குது என்றால் நீங்க இன்னொரு சிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணோம். அது ஃபேஸ்புக் மூலமாக நேரலையாக நன்றாக போய் கொண்டிருக்கிறது. இந்த யூடியூப்ல அந்த ஒரு சின்ன ஒரு எரர் வந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு யூடியூப்ல போடுறதுக்கு. தயவாக இதை மன்னித்துக் கொள்ளுங்க. ஏற்கனவே அன்பான சகோதரர் ஸ்டீவிலே அவர்கள் ஃபேஸ்புக் மூலமாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை ஸ்தோத்தரிப்போம். யூடியூப்ல நாங்கள் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை அப்லோடு பண்றோம். அதுபோல நீங்களும் முழுமையாக கேட்டலாம். ஆகவே தேவன் நாம மகிமைப்படுவதாக. அடுத்தாக ஐயா இமானுவேல் லத்ரோயா சொல்லுங்க. ஐயா மைக் எடுத்துட்டுங்க. எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இதோ இந்த கேள்விக்கு பதில சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்க வந்து ஏசாயா 6:5 வாசிப்போம். 5, 6, 7 கூட வாசிக்கலாம். அப்பொழுது நான், யார் தீர்க்கதரிசி சொல்றார், அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அப்போது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்போது பழைய ஏற்பாட்டிலே இந்த காட்சியை நாம் பார்க்கும்போது சுற்றறிக்கிறார் நம்முடைய பாவங்கள் எப்படி என்று. அப்பேற்பட்ட திருகதர்சியை வந்து அசுத்த உள்ள மனுஷன் நான் அசுத்த உள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். நாம் மறிக்கிற வரைக்கும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தேவனுடைய உதவியை நாடி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நாம் வந்து சாங்கிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. நாம் தேவனுடைய கரத்தினால் நம்முடைய உதடுகள், இருதயம், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய கையிலே கொடுத்து அவர் நம்மே ஆள வேண்டும். அவர் ஆண்டால்தான் நாம் இந்த பாவ உலகத்திலிருந்து விடுபட்டவர்களாய் அவருடைய சத்திய வசனங்களை படித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க வேண்டிய ஒரு ஆவியை தருவார். அதனால் ஒவ்வொரு நாளும் அசட்டு உடல்களில் நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் வேறு யாராவது கேள்விகள், நீங்கள் கையை உயர்த்துங்களா, நான் பார்க்காம இருந்தேன், யாராவது நினைத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பாடத்திலிருந்து வேறு ஏதாவது கருத்துக்கள், இங்க நல்ல ஒரு சாட்சியாக இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய பாவங்களுக்கு நியாயப்படி தண்டனை கொடுத்தால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் நினைச்சு பார்ப்போம்னு சொன்னா, நாம் செய்கிற அந்த பாவம் எவ்வளவு கொடிய பாவம், அந்த பாவத்தையும் தேவன் மன்னித்திருக்கின்றார். ஒருவேளை நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்தா நமக்கு நிலை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு, கிறிஸ்து உங்களுக்காக எவ்வளவு மேலான நன்மையை செய்திருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்க்கும்படியாக, அதை மறுபடியும் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை இன்னும் பழைய நிலை போல் இல்லாமல் புதிய நிலைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவர்கள் இன்றைக்கு உறங்க போறதுக்கு முன்பதாக சற்று தியானித்து விட்டு உறங்குங்கள். தேவன் இந்த ஒரு கேள்வியில அநேக சத்தியத்தை வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஐயா ஜான் ஆண்ட்ரூஸ் அவர்கள் நம்ம சொல்ல வராங்க, சொல்லுங்க ஐயா. நீங்க
இவங்க மைக் எடுத்து விடுங்க. ஓகே ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. நல்ல ஒரு அருமையான பாடத்தை நாம் படித்தோம். பாடத்தை நடத்தி கொடுத்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தினுடைய தலைப்பு சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையும். ஆக பாவ மன்னிப்பினுடைய விலை என்ன என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று போடப்பட்டுகிறது. ஆகவே நம்முடைய பாவ மன்னிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை அந்த பாவ தலையிலிருந்து மீட்டு கொண்டார். ஆகவே நம்முடைய பாவத்திற்கு நியாயப்படியாக தண்டனை கிடைக்குமேயானால் நாம் நிச்சயமாக நிர்மூலமாக ஆகியிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில வரக்க கூடாது. ஆண்டவராகிய தேவன் எறும்பினிடம் பேச யானை குனிந்தாக வேண்டும். ஆகவே நம்மை படைத்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மீட்பராக பூமிக்கு வந்து அவருடைய இரத்தத்திலே இருந்து நம்மை மீட்டு எடுத்தார். ஆக பாவத்தினுடைய விலை அவருடைய சொந்த இரத்தம். அதையே கிரயமாக அந்த சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். வேற யாருக்காவது இந்த கேள்விகள் இல்லை என்று சொன்னால் நாம் வந்து சிறு குழுவாக பிரிந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே நல்ல ஒரு பாடத்தை எடுத்த அன்பான இன்னொரு ஆள் புஷ்பா மேரியம்மா கை தூக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, உங்களை மண் அன்மிட் பண்ணி சொல்லுங்கம்மா. புஷ்பா மேரியம்மா, ரொம்ப சந்தோஷம் எங்களோட இருப்பது, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. சிலுவையும் பாவ மன்னிப்பின் விளைவுன்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஒன்னு யோவான்ல சொல்லிருக்காங்களா பாஸ்டர்? ஒன்னு யோவான் சம்பளம் நம்மளுக்கு வந்து பாவத்தினால நம்மளுக்கு மரணம் கிடைக்கும். ஆனா அந்த மரணம் நம்மளுக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில மரிச்சாரு. அவர் ரத்த சிந்தல இல்லைன்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு இல்லைல்ல. அன்பான சகோதரி புஷ்பா மேரி, எங்க வந்திருக்கீங்கம்மா? ரொம்ப சந்தோஷம் எங்களோட இருப்பது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய வீடியோ சரியா தெரியல, அதனாலதான் கேக்குறேன். அன்பான சகோதரி சென்னை கொடுங்கையூர்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க, அதற்கு தேவனை ஸ்தோத்தரிப்போம். அடுத்து சுமதி அம்மா, சுமதி கனகராஜ் அம்மா, நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. பாடத்தின் தலைப்பு வந்து சிலுவையும் பாவ மன்னிப்பின் விலையும். பாவ மன்னிப்புக்கு நம்ம வந்து அநேக விலைகள் கொடுத்து ஆகணும் இல்ல? ஆனா அந்த பாவ மன்னிப்புக்காக நம்ம விலை கொடுக்கறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்திட்டாரு. ஆனாலும் நம்ம அந்த ரத்தம் சிந்தின பிறகு நம்ம என்ன செய்யல, அந்த சிலுவை நினைச்சு பார்க்கல. நம்ம நான் திருந்தல, நான் என்னைய சொல்றேன், நான் திருந்தல. இன்னும் மறுபடியும் நம்ம அந்த பாவத்துல விழுந்துகிட்டேதான் இருக்கோம். பாருங்க, அந்த மோசை என்ன சொன்னப்பல, அந்த ஆரோன் வந்து கண்டுக்குட்டிய செய்து அவங்கள பாவத்துல விழப்பண்ணி அவங்கள நிர்வாணமாக்கி வச்சிருந்தான். நிர்வாணம்னா என்னது? பாவம். மோசே கேட்டால, இந்த ஜனங்களை நீ நிர்வாணமாக்குற, உனக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் கேட்டான்ல. நிர்வாணம்னு சொல்றது பாவம். பைபிள்ல நிர்வாணத்தை பாவம்னு தான் குறிப்பிடுது. அதே மாதிரி அந்த மோசே வந்து ஆண்டவற்றை முறையிட்டான். என்னுடைய இந்த ஜனங்களை தண்டிக்காதையும் என்ன தண்டியும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவம் செய்தவங்களை தான் நான் தண்டிப்பேன்.
பாவம் செய்தவங்க யாரோ அவங்களதான் நான் தண்டிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதனால நம்ம வந்து நமக்கு நம்ம பாவம் செய்திருக்கோம், நம்ம பாவம் செய்துக்கிட்டே தான் இருக்கோம், விழுந்து 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 எழும்புறோம். ஒரு நாள் நம்ம ஒவ்வொரு நாளும் விழுந்து எழும்புலாம் பாஸ்டர், அனுதினமும் விழுந்து சொல் செயல் சிந்தனை நடக்க எல்லாத்துலயும் விழுந்து விழுந்து தான் எழும்புறோம். ஆனா அந்த விழுந்து எழும்பாதபடிக்கு நம்ம எப்படி நம்மை காத்து கொள்ளணும், நம்ம வஸ்திரத்தை நம்ம தடுத்து கொள்ளணும், ஆண்டவர் வரும்போது நிர்வாணம் தெரியாம நம்ம இருக்கணும், நம்மள கிரீடத்தை ஒருவரும் பறித்து கொள்ளாமல் நம்ம பாதுகாக்கணும். அநேக வசனங்கள் இருக்கு நமக்கு இந்த பாவத்துக்காக, அந்த அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம நடந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாதான் நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரோட அந்த இப்ப நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பரிந்து பேசுதல நம்ம என்ன செய்யறோம், உதாசீனப்படுத்துறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுறது உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டு என்ன செய்யணும், நான் வரணும், மனம் திரும்பி வரணும் ஆண்டவருக்குள்ள. ஆண்டவரை பிடிச்சு அப்படியே காலை பிடிச்சு யாக்கோபை போல என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னு, என்னை மன்னித்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு நம்ம பிடிக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆமென். ரொம்ப நன்றிங்கம்மா, நல்ல ஒரு கருத்தை நீங்க பரிமாறிக்கொண்டீங்க. ஓகே, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை படித்திருக்கிறோம். சரியா இந்த நேரம் 9 மணி. பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா சொல்ல வரீங்க நினைக்கிறேன். பெஞ்சமின் ஐயா நீங்க ஏதாவது சொல்லிடுங்க, நான் முடிக்க போறோம். யூடியூபின் வாயிலாக அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வீடியோ பாதிலிருந்து வந்துச்சு. ஆகவே இதோடைய முழு வீடியோவை இந்த இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோட உங்களுக்கு நான் அப்லோட் பண்றோம். பேஸ்புக் மூலமா பார்க்கிறவர்கள் நீங்க முழுமையா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா, ஒன்றும் இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். நல்ல ஒரு பாடம் இந்த படித்துக்கொண்ட பாடத்துல நம்முடைய வாழ்க்கையில உந்தப்பட்ட எல்லா கருத்துகளையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அபியாசித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாழும் தேவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல ஒரு பாடத்தை எடுத்து அன்பான அம்மா பல்மீர் அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய உயர்நாள் பள்ளிப்பாட குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப் பேஸ்புக் மூலமா பார்த்து கேட்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் தேவன் நாமத்தில் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது ஒரே ஒரு அறிவிப்போடு இந்த நாள் சிறுகுழுவாக பிரிந்து நாம் செல்ல போகிறோம். இருக்கிறவர்கள் சிறு குழுவாக பிரிய போகிறோம். இதில் இணைந்திருக்கிறவர்கள் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த உலகளாவிய நாள் பள்ளிப்பாடம் ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி சரியாக 8 மணிக்கு நடைபெறுகிறது. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்திய நேரம் 8 மணிக்கு நாம் ஒன்றாக இணைந்தால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓய்நாள் பள்ளிப்பாடத்தை படிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதில் இணைவதற்கு ஒரே நம்பர் தான் பிளஸ் இங்க இருக்கு 825-206-4903. அதே போல இங்க இருக்கிற வாட்ஸ்அப் சிக்னல் டெலிகிராம் எல்லாவற்றுக்கும் ஒரு நம்பர் தான் +9185519112209. நம்முடைய இமெயில் ஐடி tamilsabbathschool@gmail.com. நம்முடைய வெப்சைட் tamilsabbathschool.com. இவற்றை எல்லாம் பயன்படுத்தி உலகளாவிய தமிழ் குடும்பங்களோடு ஒன்றாக இணைந்து நல்ல பாடங்களை படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எல்லாரும் சிறு குழுவாக பிரிய போகிறோம். இன்றைக்கு நாம் இருக்கிற அநேக விண்ணப்பங்கள் இங்கே இருக்கிறது, நம்முடைய ITSS பிரேயர் குரூப்ல இருக்கிறது. தயவாய் அங்க இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அங்க வந்து சாட் பாக்ஸ் சாட் மெசேஜ் வந்திருக்கிறது. ஆகவே அந்த நம்முடைய பிரேயர் குரூப்ல இருக்கிற மெசேஜுக்காக நீங்க ஜெபிங்க. அதோடு இணைத்து இன்றைக்கு நாம் ஜெபித்தோம் அன்பான அம்மா இவாஞ்சலின் ஆசீர்வாதத்துக்காக. ஆண்டுடைய பிரிதான கிருபையினாலே அவர்கள் சுகம் பெற்று வீட்டுக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. இவாஞ்சலின் அம்மா இப்போது ஓசூர்ல இருக்கிறார்கள், நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து ஜெபிங்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல மிஸ்ஸஸ் லவ்லினாக்காக ஜெபிப்போம். அவர்கள் தான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. மிஸ்டர் ராஜன் சாமிலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு தெரியல. அதே போல இந்த உலகளாவிய நல் பள்ளிப்பாட குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நம்முடைய உலகளாவிய நல் பள்ளிப்பாடத்தில் தேவன் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி நம்மை ஒருமணப்பட செய்து இந்த ஊழியத்தை இன்னும் அற்புதமாய் நம்மை முன்னோக்கி செல்ல கிருபையா இருக்கின்றார். இன்றைக்கு பார்ப்போம் சொன்னால் நல்ல ஒரு நம்முடைய உலகளாவிய உடல் பள்ளிப்பாட குடும்பங்களை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருமணப்பட்டு ஒன்றாக இணைந்து இந்த ஊழியத்தை ஒன்றாக நாம் செய்வோம். இன்றைக்கு யூடியூபின் வாயிலாக அற்புதமாக கடந்து செல்கிறது. அதே போல பேஸ்புக் மூலமாக அநேக பேஜ்களில் வந்து போய் கொண்டிருக்கிறது. வருகிற 17ஆம் தேதி அடுத்த 17ஆம் தேதி நம்முடைய 2ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதற்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை 2 வருடங்களாக கூட இருந்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
இன்றைக்கு சகோதரி பிரியா அவருடைய கனியா அவங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து சரியா வந்து ஹேங் ஆகுதுனால இப்போ நான் இங்கிருந்து நான் உங்களுக்கு சிறு குழுவாக நான் பிரித்து விடுறேன். முதலாவது குரூப்பை நமக்கு சகோதரி சுகந்தி ஜான்சன் நீங்க முதலாவது குரூப்பை நடத்துங்க. இரண்டாவது குரூப்பை நடத்துவதற்காக சகோதரர் விமல் நம்மோடு இருக்கிறீங்க, அன்பான சகோதரர் விமல் நீங்கள் இரண்டாவது குரூப்பை நடத்துங்க. மூன்றாவது குரூப்பை நம்மத்தில் இருக்கிற ஐயா லாத்துரு ஐயா நீங்க வழிநடத்துங்க. நான்காவது குரூப்பை வழிநடத்தும்படியாக அம்மா கனகராஜ் அம்மா சுமதி கனகராஜ் அம்மா நீங்க வழிநடத்துங்க. அடுத்தது ஐந்தாவது குரூப்பை சகோதரி பூங்கோதை நீங்க வழிநடத்துங்க ஐந்தாவது குரூப்பை. ஆறாவது குரூப்பை சகோதரி ஷீலா சகோதரி ஷீலா சகோதரி அக்கா நீங்க வழிநடத்துங்க. ஏழாவது குரூப்பை சகோதரி ஐயா ஜான் கிறிஸ்டோபர் ஐயா நீங்க வழிநடத்துங்க. இப்படியாக நம் அனைவரும் சிறு குழுவாக பிரிந்து ஒரு நபர் இரண்டு நபர் மூன்று நபர் தான் இருப்போம் இன்றைக்கு. அவர் எல்லாருமே இருக்கிற விண்ணப்பங்களுக்காக மாறி மாறி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ கடந்து சென்று 15 நிமிடங்கள் சரியாக 15 நிமிடங்கள் நாம் ஜெபித்து விட்டு மறுபடி ஒன்றாக இணைந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒன்றாக வந்து முடிவு ஜெபத்தோடும் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். யூடியூப் ஃபேஸ்புக் மூலம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அங்க இருக்கிற சாட் பாக்ஸ்ல உங்களுடைய விண்ணப்பங்களை போடுங்க, எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இதோ நாம் பிரிந்து செல்கிறோம். ஓகே, இந்த மெயின் குரூப்ல இருக்கிறவர்கள் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த மெயின் குரூப்ல இருக்கிறவர்கள் ஒரே ஒரு செகண்ட், அந்த மெயின் குரூப்ல இருக்கிறவர்கள் நம்ம யாருன்னு பார்த்துடுறேன். ஓகே, மெயின் குரூப்ல என்னோடு கூட இங்க இருக்கிற பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா இருக்கிறீங்க மெயின் குரூப்ல, தேவி தேவதாஸ் அம்மா இருக்கிறீங்க, ரவி அண்ணா இருக்கிறீங்க, கிரேசியம்மா நீங்க ஒரு குரூப்புக்கு உங்களுடைய முதலாவது குரூப்புக்கு நீங்க கடந்து போங்க. ஓகே, இங்க மெயின் குரூப்ல இருக்கிறவர்கள் நம்ம அனைவரும் மாறி மாறி ஜெபிக்க போறோம். நம்ம திலே முதலாவதாக பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒமிக்ரானுடைய சுச்சுவேஷனுக்காகவும் நாம் ஜெபித்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது, அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த இரண்டு விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, கிருபைக்கு சமாதானத்திற்கு ஆண்டவர், இந்த நல்ல நேரத்தை எங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உயிரோடு அல்ல ஜீவனோடு இன்று வைத்திருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில தகப்பனே, உலகளாவிய இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி. தேவனை இதில் தொடர்ந்து நடைபெற நீர் கிருபை காட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த வேலையில் விசேஷமாக எங்களுடைய அன்பான சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முக்கியமாக இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த ஆமிக்ரான் என்ற இந்த நோய் இன்று ஒவ்வொரு வீட்டையும் ஏற்குறைய சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இது நல்லதல்ல. வேதனை துக்கம் வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேவனே, இந்த நேரத்தில் இதை இதற்காக இதை முன்னிட்டு ஜபிக்கிறோம். இதை மனுஷனால் தவிர்க்க கூடாததாக இருக்கிறது. உம்முடைய கிருபை மட்டுமே ஆண்டவரே இந்த காரியத்தில் உதவி செய்ய முடியும். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அதை அகற்றி போடலாம். ஆனால் நீர் அதை அறிந்திருந்தும் அதை அனுமதிக்கிறீர் என்பதற்காக நாங்கள் சற்று யோசிக்கிறோம். இதுவும் உம்முடைய சித்தமாக இருக்குமோ என்பதாக யோசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த நோய் வராது முன்பதாக சத்தியம் உலகம் முழுவதும் கூட மிகவும் மெதுவாக போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஆண்டவரே இந்த ஜூம் வழியாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற மக்கள் இந்த சத்தியத்தை கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வழியில் ஆண்டவரே நாங்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். சத்தியம் அநேகர் போகிறது என்ற சந்தோஷம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவர். எனவே இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற நாங்கள் அதிகமாக இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஆண்டவரே இந்த வழிகளை ஏற்படுத்தி தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த நோயினால் ஆண்டவர் அந்த வீட்டை நீர் தரிசிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அன்புக்கரம் நீட்டி நோய்பட்டவர்களையும் அவர்களுக்காக துக்கப்படுகிற அந்த குடும்பத்தார் அனைவரையும் கூட நீர் ஆறுதல் அளித்து அவர்களை சமாதானப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவர். நீர் இருக்கிற போது நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீர் எங்களை வழிநடத்துகிறேன் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட தேவனே, இந்த விசேஷமாக இந்த நோயினால் மட்டுமல்ல
மற்ற அநேக விதமான நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் உடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீ அதை கண்ணோக்கி பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மேலும் கூட ஆண்டவரே இந்த கூட்டத்தில் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் அனைவரையும் கூட ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். 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 ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா. இந்த ஒய்நாள் பள்ளிப்பாடு குடும்பங்களுக்காக இணைகிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஓகே, ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள தேவனே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் முன்னே வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய உதவி தேடி வந்திருக்கிறோம் தேவனே. இது மட்டும் எங்களை காப்பாற்றி உம்முடைய சத்தியத்தில் எங்களை பலமாக இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த இன்டர்நேஷனல் சேபஸ்துக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. இது நடப்பிக்கிறான் தாசர்களோடு நீர் இருக்க வேண்டும் சுவாமி. இது நாளுக்கு நாள் வளரணும் தேவனே. அநேகர் இந்த சேபஸ்துல கலந்து கொள்ளணும். நீ சத்தியத்தை உங்களை நன்றாக அறிந்து கொள்ளணும் சுவாமி. ஏன்னா உம்முடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது தேவனே. உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற உங்களோட பிள்ளைகளோட நீர் இருக்க வேண்டும். அவங்களோட குடும்பத்துல நீர் இருக்க வேண்டும் சுவாமி. அவங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் நீர் செஞ்சு உம்முடைய சத்தியத்துல பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. இந்த ஜபத்தை நீர் கேட்டதுக்காக உங்க நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே. ஆமென். ஆமென். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக தேவி தேவதாஸ் அம்மா நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க மைக்க நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. தேவி தேவதாஸ் அம்மா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல அதிகமா நிறைய பேர் வாங்கிருக்காங்க. அதே போல சகோதரி பெமுகா அவர்கள் வந்து ஒரு விண்ணப்பத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவங்க இப்ப ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாங்க சகோதரி பெமுகாவுக்கு. அவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது, தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே போல வாட்ஸ்அப்ல அநேக விண்ணப்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு ஜெபத்தை எடுங்க. ஓகே பாஸ்டர், ஜெபிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வாக்கு தத்துகளும். தகப்பனே, இந்த நாளுடைய தொடக்கத்தில் இந்த இரவு உம்முடைய கரத்தில் அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிற நன்றி அப்பா. அப்படியாக இந்த இன்டர்நேஷனல் சபை ஸ்கூல்ல ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து வருகிறேன். நன்றி ராஜா. நடத்துற மகனப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருக்கவும். ஆண்டவரே, இந்த மகனுக்கு உறுதுணையாக இருக்கிற அனைவரும் மேலும் உம்முடைய கரம் இருக்கவும் ஆசீர்வதிமாப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா, இந்த இன்டர்நேஷனல் சபை ஸ்கூல்லும், இன்னும் யூடியூப்பிலும், இன்னும் ஆண்டவரே பேஸ்புக்லயும், இப்படி அநேக இடங்கள்ல இருந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே பேர் பேராக நீ தொடுமப்பா. குடும்பங்கள், திருச்சபைகள், அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் ஜூம்ல நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த இன்டர்நேஷனல் சபை ஸ்கூல் அப்பா நீர் ஆசீர்வதித்து வருகிறேன். நன்றி ராஜா. உம்முடைய கிருபை இருக்கவும், பரிசுத்த ஆவியினர் தான் அனைவரோடும் இருக்கவும். இது உம்முடைய வார்த்தை அப்பா, உம்முடைய சத்தியம் ராஜா. உலகம் முழுதும் போக வேண்டும் அப்பா, அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா. எத்தனையோ தடைகள் இருக்கிறது ராஜா, அந்த தடைகள் எல்லாம் அகற்றி போடும் அப்பா. உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே வெளியிலே போய் சொல்ல முடியலப்பா. இந்த ஜூம் வழியாக ஆண்டவரே அநேகருக்கு போய் சேர ஆண்டவரே உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கிருபை இருக்கவும், எங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறேன். நன்றி அப்பா. நடத்துற மகனை ஆசீர்வதியும் ராஜா. இன்னும் கூட ஆண்டவரே இதுல கலந்துக்க முடியாமல் இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. தடைகள் இருக்கிறது ராஜா, இன்டர்நெட் தடைகள் இருக்கிறது அப்பா. அந்த தடையெல்லாம் அகற்றி போடும் ராஜா. இந்த நாட்களே யாரெல்லாம் வர முடியாம இருக்கிறதோ அவர்கள் நாளே வந்து கலந்து கொள்ள கிருபை பாராட்டும். இந்த நாளில வந்து கலந்து கொண்டவர்களையும் ஆண்டவரே நீ இரட்டிப்பாக ஆசீர்வதியும் அப்பா. இந்த சத்திய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரே உள்ளங்கள் மாற வேண்டும் அப்பா, மனங்கள் மாற வேண்டும் ராஜா. இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் அப்பா. அப்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபை ராஜா அனைவரோடும் இருக்கவும். நாங்கள் கேட்க மறந்த எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய தயவு கிருபை அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நிற்கிறோம் ராஜா. ஆசீர்வதியும் அப்பா. அன்பான போதகர் பாஸ்டர் ஜெய் செல்வத்தின் குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. தகப்பனே, அன்பான தகப்பனப்பா, பாஸ்டர் பெஞ்சமினே அம்மாவை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜூம்ல பார்க்கக்கூடிய கிருபை தருகிறேன். நன்றி அப்பா. அவர் தந்திருக்க அன்பான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளும் அப்படியாக பேர் பேராக தொடும் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் பேர் சொல்ல மறந்த அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். அமேன். அமேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அடுத்து ஜூலியட் சார். ஓகே, அடுத்து ரவி அக்கா. எஸ்தர் அக்கா இருக்கீங்களா?
வார்த்தையை கேட்க கொடுத்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. பிதாவே, அனைத்து விசுவாசிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். தேவனே, எங்கள் விசுவாசம் ஒருபோதும் குன்றிவிடாமல் நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஆண்டவரே விசுவாசத்தினால் ஆண்டவரே நாங்கள் பிழைக்கவும் உம்மையே நாங்கள் தகப்பனை உம்மையே நோக்கி பார்க்கவும் அதனால் ஆண்டவரே நாங்கள் முடிவு பறிந்தும் விசுவாசத்தை நாங்கள் காத்து பரலோகத்துமே எங்கள் ஜீவமே என்று உம்மை எதிர்நோக்கும் கிருபை செய்யும் வழி நடத்தும். அப்பா, ஒரு காலத்திலும் ஆண்டவரே சாத்தான் பலவகையான சோதனைகள் கொடுத்தாலும் ஆண்டவரே அதை எதிர்கொண்டு விசுவாசத்தின்படியால் நடந்து நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழி நடத்தும் தகப்பனே. இதோ அந்த யூடியூப்ல இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்திற்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. மனிதன் ஆண்டவரே பல வகையான அந்த தொழில்நுட்பங்களை கொடுத்தாலும் ஆண்டவரே எல்லாம் உம்மாலே கூடும் ஐயா, உம்மால் கூடாது ஒன்றுமல்ல ராஜாவே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் அப்பா அதுக்கு ஒரு தீர்வு காண கிருபை செய்யும் அப்பா. நாளை தினத்திலும் ஆண்டவரே நாளை தினத்திற்குள் இந்த பிரச்சனை நீங்க ராஜா நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் எப்படி அது சரி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் தகப்பனே இது உங்களுடைய சத்தியத்தை பரப்புவதற்கும் ஆண்டவருடைய வசனத்தை மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்கான எந்த ஒரு தடைகளும் எந்த பிரச்சனைகளும் எந்த தொல்லைகளும் இருந்தாலும் என்று ராஜா நீர் இடைப்படும், நீர் இடைப்பட்டு எல்லாவற்றையும் சரி செய்ய நீர் கிருபை செய்யும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இவற்றையெல்லாம் எங்களுக்காக கல்வாரில் ரத்தம் சிந்திய நாசரத் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். ஆமென். ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக ஜூலியட் சகோதரி நீங்க இருக்கிறீங்க. நமக்கு இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கிறது, நீங்க ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளங்களில எத்தனையோ விண்ணப்பங்கள் இருக்கு. அந்த விண்ணப்பங்களுக்காக யாராவது எனக்கா ஜெபிக்க மாட்டாங்களு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர், நானும் அதுக்குதான் இருக்கேன். ஓகே பாஸ்டர், பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே ராஜா, அந்த நேரத்திலும் நோக்கிய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் இரக்கமும் செய்த மாப்பெரும் தயவுக்காக கொடான குடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ராஜா. அந்த நேரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களும் உமக்காக ஏங்குவார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே என் ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டாரா? என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? என் ஆண்டவர் எனக்கு சமாதானம் தரமாட்டாரா என்று ஏங்குகிற ஒவ்வொரு உள்ளத்துக்காக இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீதாமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் பாவமணிப்பின் நிச்சயத்தையும் நீ தந்தரல வேண்டுமாய் கெஞ்சிடும் அப்பா. நாங்கள் பாவிகள் அப்பா கர்த்தாவே, ஒன்றுக்குமே உதவாத குப்பைகள் கர்த்தாவே. நீதாமே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதித்து உம்முடைய ஆவியானவரின் அசைபாடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீதாமே கிருபை செதல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மீதியான நேரம் முழுவதும் எங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவினியின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுமன் நிறைந்த பரம்பிதாவே, ஆமீன். யூடியூப்ல பார்க்கிறவங்க அங்க ஸ்கிரீன் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு, அதனால நீங்க அது நீங்க வந்து குழம்பி விட வேணாம். ஒரு சில டெக்னிக்கல் எரர் போயிட்டு இருந்ததுனால அதை நீங்க அதற்காக ஜோம் பண்ணுங்க. நாளை தினத்துல இதெல்லாம் நல்லா ரெடி ஆயிடும். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இதோ பிரிந்து சென்று ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு 2 நிமிடத்துல வர போறாங்க. இன்னும் ஒரு விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய உலகளாவிய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். உலகளாவிய தலைவர்கள், இந்த ஊழியங்களை வழிநடத்துகிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தலைவர்களுக்கான ஒரு ஸ்தாபனத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். வருகிற இன்னும் ஒரு சில மாதங்களில புதிய தலைவர்கள் உலகளாவிய நியமிக்க போறாங்க, அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போறோம். ஓகே, நம்ம இருக்க பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா இன்னொரு ஜெபத்தை எடுத்துருங்க. நீங்க பரிசுத்தங்களை எங்கள் பரமத்தகப்பன ஆண்டவரே மறுபடியும் வந்திருக்கிறோம் சுவாமி. இதோ சில மாதங்களில் எங்கள் ஜெல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடைபெறவிருக்கிறது, அதில் தேர்வுகள் நடைபெறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியமானது உலகம் முழுவதும் கூட போத்தக்கதாக இந்த ஊழியர்கள் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் ஆண்டவரே. எனவே இந்த சத்தியம் உலகம் முழுவதும் போகும், சீக்கிரமாகவே உம்முடைய வேலை இந்த உலகத்தில் முடியத்தக்கதாக இந்த வருகிற தலைவர்கள் மிகவும் உமக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக அல்லது இந்த ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ண முன்வரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஆண்டவரே. நீர் அதை விரும்புகிறீர், ஆதலால் நீர்
அந்த தேர்வு நடைபெறும் போது ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியங்கள் வெற்றிகரமாக நடைபெற நீ கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆண்டவர் இந்த கான்ஃபரன்ஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆனது ஒரு தடவையோ ஒரு இரண்டு தடவைகளோ போஸ்ட்போன் பண்ணப்பட்டு ஆண்டவரை தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இந்த உலக நிலைமையை பொறுத்து பொறுத்து அது அப்படி செய்யப்பட்டது. ஆண்டவர் இந்த தடவை கூட அவர்கள் ஜூம் மூலமாக இந்த காரியங்கள் நடத்த முற்படுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே தேவனே, இது எந்த வகையில் நடைபெற்றாலும் நீர் வல்லமையில் தேவனாக இருக்கிறபடினாலே சகலத்தையும் நன்றாக நடத்தி வைக்க முடியும் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் இந்த உலக சபைக்கோ தலைவராக இருக்கக்கூடியவரையும் செயலாளராக இருக்கக்கூடியவரும் மற்றும் எல்லா ஊழியக்காரர்களையும் இந்த இணைந்து இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடைபெற அவர்கள் உதவி செய்யத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய அறிவு கேட்டாத காரியங்கள் நிறைய இருக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்து. அதனால் தேவனே, நீர்தாமே எல்லா காரியங்களும் சரிபடுத்தி நல்ல ஒரு முடிவு செய்து இந்த ஊழியமானது மிக விரைவாக உலகம் முழுவதும் போகத்தக்கதாய் இந்த கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் அனைத்து ஜெபித்த எல்லா விண்ணப்பத்திற்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு பிரிந்து சென்று ஜெபிக்கிறவர் வரும் வரைக்கும் ஒரே ஒரு பாடலை கேட்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேக்குதுங்களா? நல்ல அந்த ஒரே ஒரு செகண்ட்ல. ஓகே, பிரிந்து சென்று ஜெபித்தவர்கள் எல்லாம் வந்துட்டீங்க. ஒரே ஒரு பாடல் கவியை மட்டும் நம்ம கேட்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. மனமெல்லாம்
அமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யான் அனைவரும் முடிவு ஜபத்தோடும் ஆசீர்வாத ஜபத்தோடு கடந்து போக போறோம். இன்றைக்கு விசேஷமாக சகோதரி பெமுக்கா அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. யூடியூப்ல அவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்கிறார்கள். சகோதரிக்காக ஜெபிப்போம். வேற ஏதாவது விண்ணப்பம் இருக்குங்களா? இதை தவிர வேற ஏதாவது உங்களுடைய விண்ணப்பம் இருந்தால் அதை நாம் பரிமாறிக்கொள்வோம். ஓகே, அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. குறிப்பாக நம்முடைய டெக்னிக்கலுக்காக நம்முடைய அந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜோபம் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது விண்ணப்பம் இருந்தால் நம்ம இல்லைன்னா நம்ம முடிவு ஜபத்தோடு கடந்து செல்வோம். நம்முடைய முடிவு ஜபத்தை நம்ம அதில் இருக்கிற அன்பான ஐயா எல்டர் ஜான் கிறிஸ்டோபர் ஐயா நீங்க முடிவு ஜபத்தை எடுங்க. அதை தொடர்ந்து ஆசீர்வாத ஜபத்தை போதகர் பெஞ்சமின் ஐயா நீங்க ஆசீர்வாத ஜபத்தை எடுத்துக்கொடுங்க. ஜபம் செய்வோம். பலவத்தின் தேவனாய கர்த்தாவே, மேல் அன்பு கூர்ந்து முதல் கற்பனைகளை கை கொண்டுள்ளவருக்கு 1000 தலைமுறை மற்றும் இரக்கத்தையும் கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற எங்கள் பயங்கர மகத்துவமான தெய்வமே, அன்பான இரவுக்காக மீண்டுமாக நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோமப்பா. கடந்த பகல் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கரம் எங்களை பாதுகாத்து மீண்டுமாக உடைய சமூகத்தில இந்த ஓய்நாப்பள்ளி பாடங்களை படிக்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் கலந்துடன் வந்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பூரண பலியாக, பரிசுத்த பலியாக, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக, விலையேறப்பட்ட பலியாக இரத்தத்தை சிந்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் பலியாகிற இடத்தில் நீர் எங்களுக்காக பலியாகி எங்களை மீட்ட தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. தேவநீரி மட்டுமாக இந்த உயிர்நாள் பள்ளி ஊழியங்களையும் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களாக எங்களையும் நீர் பாதுகாத்து வர தயவிற்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. கொடுத்த ஒவ்வொரு வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. எடுக்கிற பாடங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த ஞானத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமா இருக்கு மன்றாடுகிறோமப்பா. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பான பாஸ்டர் ஜெயசலவனுக்காக, அவருடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், அவரோடு கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. பாதுகாத்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆம் கர்த்தாவே, இந்த 2 ஆண்டுகளாக உங்களுடைய கரம் இருந்து இந்த 3வது ஆண்டை நோக்கி உங்களுடைய பலத்தினால் கடந்து வருகிற இந்த ஊழியத்துக்காக, பாதுகாவலுக்காக, வழிநடத்துவதற்கு ஆவியானுடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. தேவரி, அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து அநேக பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு நீ பதில் தந்த தேவன் நீ கர்த்தாவே. இதனாலும் கர்த்தாவே, ஜெப விண்ணப்பங்களை போது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அன்பான சகோதரி பெமுக்காக உமது பாதத்துல வருகிறோமப்பா. ஜெர்மனி தேசத்துல இருக்க அந்த மகளை போது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அந்த மகளுடைய சரீர பலவீனங்களை, அவருடைய ஜெப விண்ணப்பங்களை போது பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. கர்த்ததாமே, அந்த விண்ணப்பங்களை நிறைவேற்ற வேண்டுமா கிச்சு கொண்டாடுகிறோம். உடல் சுகத்தையும் பலத்தையும் தாங்க. அவருடைய அன்பான கணவனுக்காகவும் அன்பானுடைய மகன் மாஸ்டர் ஆகாஷ்காகவும் செபிக்கிறோமப்பா. பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா கிச்சு கொண்டாடுகிறோமப்பா. இன்னும் கர்த்தாவே, அநேக வியாதியிலையும் அநேக போராட்டத்திலையும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா. விசேஷமாக இந்த உயிரால் பள்ளி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பாதுகாத்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. இந்த நாளிலும் இந்த கொரோனா பாடல் நிமித்தம் இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆயிக்கத்தாவே, சுகத்தோடு பலத்தோடு எங்களை வெளியெடுத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மருத்துவமனையில போராடி கொண்டிருக்கிற, வியாதியில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்கப்பா. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு ஆட்கொள்ள வேண்டுமா இருக்கின்ற கொண்டாடுகிறோம். நிறைவில் எங்கள் நல்ல நித்திரை தாருங்க. அதிகாலையில் இருப்பே பலத்தை தாருங்க. எப்படி யோபின் வீட்டை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம், அதே போல எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் நரம்புகளை சுகமும் குடியிருப்பதாக. ஜெபங்களை மறுத்து உயிர்த்த அருமை இயேசு கிறிஸ்து நாமம் கேட்கிறோம் ஜீவன நலப்பிதாவே. அமேன், அமேன், அமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன், அமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் சற்று முன்பு மிக நல்ல ஜபம் ஏறெடுத்த நம்முடைய மகனாய் கிறிஸ்துவரோடைய குடும்பத்தாரோடும், பாட்டுகள் பாடினவர்களோடும், ஜபங்கள் ஏறெடுத்தவர்களோடும், முக்கியமாக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிற நம்முடைய தாசர்களோடும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சத்தியத்தை கற்றுக்கொண்டு
வீடுகள் திரும்புகிற அனைத்து மக்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். உண்மையாகவே இந்த ஒரு நாள் நம் அனைவருக்குமே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருந்தது. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். படித்துக் கொண்ட பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்து அநேகருக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக் ஆடியோவாக பார்த்து கேட்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு நாம் நல்ல ஒரு பாடத்தை படிக்க போறோம். நாளைக்கு 24வது நாள் நியாய விசாரணையும் தேவனுடைய குணமும் என்ற தலைப்பின் கீழாக மலேசியாவிலிருந்து அன்பான அம்மா தேவி தேவதாஸ் அவர்கள் நாளை தினத்திலே பாடத்தை எடுக்க வராங்க. நாம் அனைவரும் சீக்கிரமாய் வருவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கலந்து கொண்ட எல்லாருக்கும் மறுபடியும் மனமார்ந்த நன்றி. இதில் நீங்களும் கலந்து கொண்டு பாடங்களை எடுக்க வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடத்தை இன்னும் அற்புதமாய் படிப்போம். திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் காலை மாலை இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் நம் யாவரையும் பாதுகாப்பாக வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.